எனக்கு தெரிஞ்சு அவன் கலகலப்பா இருக்கிறது காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் இன்வால்மெண்டோட பேசுறது உன்கிட்ட மட்டும்தான். அதை கெடுத்துக்காத. இன்வால்மெண்ட் இருக்குல்ல அதான். நான் உன் காதலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்னால என் குடும்பத்தை ஏத்துக்க முடியுதான்னு பாக்கலாம். பேசணும்னு சொன்னல நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இல்ல சைக்கிள்ல வால்ட்டி பக்கணும் அதான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிரும் சைக்கிளை விட்டுட்டு வா இந்த வண்டில போலாம் என்ன யோசிச்சிட்டு இருக்க விட்டுட்டு வா போலாம் உங்களுக்கு எதுக்குங்க சர்மா முதல்ல சைக்கிள் நிறுத்த போறது பேசிக்கலாம் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா இதெல்லாம் தூரம் இருந்து பார்க்க தான் முடியும் உட்காந்து போறதே பெரிய விஷயம் போதும் 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 ஆரம்பிச்சிராத சிம்பிள் மேட்டர் ஈஸியா கத்துக்கலாம் உட்காரு போலாம் உட்காந்தாச்சா இந்த சிச்சுவேஷன் நல்லா பாத்துக்கங்க இதுக்கு நான் காரணம் இல்ல செல்லோ ரொம்ப இருட்டா இருக்கு கொஞ்சம் வண்டி தள்ள ஓ சாரி குடு அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு அம்மா எங்க போவாங்க வேலைக்கு தான் என்ன ஜாப் பாக்குறாங்க ஜாபா வயல் வேலை தான் ஓ
உங்களுக்கு லேண்ட் எல்லாம் இருக்கா? லேண்டா? எப்படி இது? இதோ இப்படி. இந்த பக்கமா? ம், இப்படிதான். ஊர் சுத்தி லேண்ட் இருக்கு. ஆனா எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. அம்மா கூலி வேலை தான் பாக்குறாங்க. உட்காரு. அம்மா, அம்மா வந்துட்டயா? அம்மா என்னைய இவ்வளவு நேரம்? அம்மா, இது குட்டிமா, என் கூட படிக்கிறாங்க. வணக்கம் ஆண்டி. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதான் சாப்பிடுறாங்களான்னு கேளு. ஐயோ, என்ன தாய் சாப்பிடுற? உங்க இஷ்டம் ஆண்டி. உள்ள போய் எதை எடுத்துருவாம்மா? இந்த வரமா. நீ உட்கார். அப்பா வந்துட்டாங்க. என்ன பாக்குறியா? குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. பத்து வீட்டுக்கு அப்பா பால் கறக்குறாரு, ஆனா இது வரைக்கும் நாங்க பால் போட்டு டீ குடிச்சது இல்ல. சக்கரை போதுமா தாயி? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆண்டி. ஆ, சொல்ல நினைச்சேன், உங்க கை பக்குவம் அசத்தலா இருக்கு ஆண்டி. அன்னைக்கு ஒரு நாள் செல்லத்தோட சாப்பாடை திருடி சாப்பிட்டேன். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிக்கிட்டே தான் இருக்கு. எங்க அம்மா கையில தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த டேஸ்டா தான் இருக்கும். உன்னை பார்க்கும் போத எனக்கு பொறாமையா இருக்கு செல்லம். எங்க அம்மா அப்பா தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அதை விட எங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. வயலுரைச்சன் சரவணன் வலிக்கு வந்துட்டாரு. அடுத்தபடியாக புரசங்கட ஜெயராமன் ஏறிக்கொண்டிருக்கிறார். அப்படியே நல்லதா இருந்தது. இப்படி போயிட்டு இருந்தா யார் தாண்டி ஜெயிக்கிறது? அதை பார்க்கதான் நாங்களே நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன முடியாது, நானே போய் ஏற போறேன். விடு, போய் என்ன பண்ணாலும் பாக்கலாம். நீ வேற சும்மா இரு, இது என்ன காலேஜ் நினைச்சியா? அவளை மாட்டுன பீஸ் பீஸ் ஆயிடுவேன். நீ வேற போய் பாக்குறியா? ஏய், கட்ட எடுத்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணானே. வா. எவ்வளோ? இது 100 ரூபாண்ண. ம், 60 ரூபாண்ண. ஐயோ அண்ணே, அதெல்லாம் எடுத்து அம்மா திட்டுண்ணே. நீ வாண்ண. ஏய், எங்க வேணுங்க, நான் சொல்லிக்கிறேன்டா. வாடா வாண்ண. தீபடி இருக்கா? ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்ப முன்னாடியே சிகரெட்டோட வந்து நிப்ப. ஊரே கூடி நின்னு அங்க வேடிக்கை பாக்குது, நீ இங்க என்ன பண்ற? அட, உன் சைஸுக்கு ஒண்ணு உஷார் பண்ணிட்டியா? வேண்டாண்டா, அதெல்லாம் நல்லா இல்ல. வாடி வா, வீட்டுக்கு வா, உன்ன வச்சிருக்கேன். பாக்கலாம், போட. ஏய், போதும், போட. அடுத்தபடியாக பசுபதி கோயில் பாஞ்சாலன் ஏறுகிறார். அவர் என்ன ஆறாருன்னு பாப்போம். மேட் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் லவ் சுட்டு இருக்காம பாரு. கூட்டத்துல கூட இந்த மாதிரி விஷயம் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் தான் தெரியும். தெரியும். வழுக்க மரத்தில் கொண்டு என் தங்கச்சியா கணக்கு பண்ற? இதோ வரடா. என்ன
மோர் நிறைய சாப்பிட்டேன், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, ஆத்தங்க வரைக்கும் போயிட்டு. ஆ சரிண்ணா சரி. ஏண்டா அந்த வசந்த மாட்டவே மாட்டேங்கிறாள, அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்காடா. அம்மா, சூளமங்கலத்தைச் சேர்ந்த மலேசியா குமார் அவர்கள் ரூபாய் 10,000 அழுக்கு மரத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு கூட வழங்கியிருக்காரு. அகிலா என்னடி இது, புகை புகை அதிகமாயிட்டே போகுது. அழுக்கு மர வீரர்களே விரைந்து வந்து வெள்ளுங்கள், என் மகன் என் சொத்தை அழிக்க விட மாட்டான் போல இருக்க. அடே படுபாவி, உங்ககிட்ட எதிரா சொத்து அதான் இருக்கு. அண்ணே மேலதான் 1,000 ரூபாய் பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்? அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அவன் அடிச்சுக்கிட்டு ஏறான் பாருங்கண்ணே. அடுத்தபடியாக சக்கரப்பள்ளி ஆறுமுகம் ஏறுகிறார், ஏறிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா, பணம் கை மாறிடும் போல இருக்கு. என் தம்பிக்காக பணத்தை வச்சா இந்த சக்கரப்பள்ளி அடிச்சிருவான் போல இருக்கே. இடக்கூடாது. என்னமாமா இவனு விழுந்துட்டா? அதான் எல்லா ஊருக்காரனும் விழுந்துட்டான்ல, நீ எப்ப ஏற போற? வேணே கிளம்பும் போதே அம்மா பயந்துச்சு, நான் போல பாவி நம்பி சவால்லாம் விட்டுருக்கேன். போடா என்ன போ, நிக்காத போ. அடுத்தபடியாக 3 முறை வெற்றி கண்ட ஐயம்பேட்டை செல்லம் ஏற போகிறார். நம்ம செல்லுமா? ஆமாண்டி. முன்னாலேயே தலை சுத்துதேப்பா. வெளியேறப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐசி என்ன, என் வீட்டு கடனை இன்னைக்கு நான் அடைக்க போறேன். இதே மாதிரி வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டா அமையணும், அதுக்கு நீதான் துணை. அப்பாடா, இது ஒரு நல்ல குறிக்கோள். எங்க அப்பா கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். என்ன பத்தி, இதான் சரியான நேரம். செல்ல சந்தோஷமா இருக்கும் போது
என்னோட சந்தோஷத்தை சொல்லிடணும். இதுக்கு நீ தான் புள்ளையர் சுழி. எனக்கே வா. செல்லோ செல்லோ, கண்ணை திறக்காத. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத. நான் ரொம்ப அவசரப்பட்டு பேசுறதா நினைக்காத, நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். நான் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க அம்மா அப்பா பிடிச்சிருக்கு, உன்னையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குது. அது முடிற வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரெண்டு பேர் மனசுலயும் ஒரே எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஏன் தவிக்கணும்? நான் மிஸ் பண்ணிட கூடாது இல்ல, அதனாலதான் நான் உன்ன லவ் பண்றேன். சரிமா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல மேல போங்க. ஏதாவது ஒரு காரணம் எல்லாம் வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லு. உனக்கு நல்ல விதத்துல சொன்னா புரியாது, செத்த திருப்பொண்ணு போட்டுருவேன். அப்போ அவிய வந்து ஒன்னுதான் செத்தோம். ஐயோ ஐயோ ஐயோ, குட்டிமா, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் எனக்கு நிறைய பண்ணிருக்காரு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்காரு. வேண்டாம் குட்டிமா, இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுத்தே ஆகணும். செல்லோ, நீ விட்டு கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் குட்டிமா, மேல போ. ப்ளீஸ் செல்லோ, என்னால முடியாது. குட்டிமா போ, அதுக்கு பதில செத்துடுன்னு சொல்லு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. அதேதான் நானும் சொல்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துடலாம். வேண்டாம் குட்டிமா. இல்ல செல்லோ, முடியாது. ஏன் குட்டிமா என்ன பண்ணி சித்திரவதை பண்ற? நானா நீ? இத பாரு, உனக்கு உங்க அம்மா அப்பா முக்கியமா இருக்கலாம், உங்க அண்ணன் முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீதான் வேணும். நீ அடப்பாவீங்களா? ப்ளீஸ் குட்டிமா, கொஞ்சம் மெதுவா பேசு. அண்ணன் காதுல விழுந்துருச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நல்லா இருக்குடா. அதைத்தான் நானும் சொல்றேன், உனக்கு லவ் சொல்ல பயமா இருக்கல, இங்க இருந்தே சொல்லுவோம். ஏத்துக்கிட்ட மேல போவோம், இல்லன்னா இங்கேயே செத்து போயிடலாம். இல்ல குட்டிமா. பா தியாகி, என்னடா அதெல்லாம்? அது இந்த கயிறு கயிறு கட்டுறதுக்குள்ள ஆளம் இல்லாத கணத்துல நல்லாவே கயிறு விடுறீங்களே. ஏண்டா நீ இச்சில பேர் வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லி தொலைக்க வேண்டியது என்னடா? மூணு பேரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். ஏமா உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? நீ அது சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை இப்போது தெரிஞ்சுது. ஏய் இருங்கடா. குட்டிமா, அப்பா எங்கிட்டே மறைச்சிட்டேம்மா. இது விட்ட வேற வழியே தெரியலப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, ஆளாளுக்கு தனித்தனியா பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே ஊரு, அதே மனவர, அதே பொண்ணு, ஆனா மாப்பிள்ள மட்டும் என் தம்பி.
என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன என்ன கேள பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா, எங்களுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேயா? அடியே, எங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்னங்க? இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன், ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். ஏய், ரொம்ப பேசாதடா, அடக்கி வாசி. என்ன சித்தி, அவனை போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மாப்பிள்ள, துணிமணி எல்லாம் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு கிளம்பு. என்னடா சத்தம், இது இருக்கிற இடமே இடுப்பு தானா? சரியான ஆள்றானே. மகாஜனங்களே, இதுக்கு நான் பொறுப்பல்ல, விதிப்படி நடக்கிறத விதவிதமா வந்து புலம்புறாங்க. அடிப்பட்டது இங்கடா.